நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மூன்றாவது மாநில மாநாட்டின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மேனாள் நீதியரசர் திருமிகு கே சந்து அவர்களை தலைமையுரை ஆற்றி நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற முன்னணியின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் பி சம்பத் அவர்களை, வரவேற்பு குழு தலைவர் தோழர் ராஜமுருகன் அவர்களை, எனக்கு பின்னர் சிறப்புரை வழங்கவிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெரு மதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் அண்ணன் ஹென்றி டிஃபன் அவர்களை, தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களை, முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர் சாமிவேல்ராஜ் அவர்களை, மாநில செயலாளர் தோழர் கே சாமிநாதன் அவர்களை, மாநில பொருளாளர் தோழர் செந்தில்குமார் அவர்களை, மற்றும் தோழர் மாரியப்பன், தோழர் எஸ் பாலா, தோழர் யு கே சிவஞானம் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகைந்திருக்கிற நிர்வாகிகளை, என்னோடு வருகைந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களை, அன்பு தோழர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மூன்றாவது மாநில மாநாடு மூன்று நாள் நிகழ்வாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நாள் நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவடையும் நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நினைவு சுடர் ஏந்தி வருகிற நிகழ்வு, அதனை தொடர்ந்து தொடக்க மாநாட்டு தொடக்க உரை என இன்றைய நிகழ்வு மிகச் சிறப்பாக அரங்கேறியிருக்கிறது. இதுவரையில் இந்த தீண்டாமையால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சாதியால் பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அண்மையிலே நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட தோழர் அசோக் அவர்களின் நினைவாகவும் இங்கே நினைவு சுடர் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த தோழர்கள் அனைவருக்கும் முதலில் எனது சொன்னாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நாளையும் நாளை மறுநாளும் மிகச் சிறப்பான வகையில் மாநாட்டு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. நிறைவு நாளில் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றவிருக்கிறார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டு நிகழ்வுகளை பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு அளப்புரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சாமிவேல்ராஜ் அவர்கள் சொன்னதைப் போல தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகள், சில வேளைகள் இருந்தன. முதலில் நான் அவர் அழைத்தவுடன் ஒப்புதல் அளித்தேன் என்றாலும் கூட இடையில் ஏற்பட்ட நெருக்கடியின் விளைவாக இன்று வர முடியாத ஒரு சூழல் அமைந்தது. அதை அறிந்தவுடனேயே தோழர் சாமுவேல்ராஜ் அவர்கள் குமுறி போனார். நாங்கள் ஏற்பாடு செய்துவிட்டோம், தோழர் கேபியும் நீங்களும் இந்த தொடக்க நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்பது அவசியம் என்று தன்னுடைய வருத்தத்தை அல்லது ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியதும் நான் இன்றும் நாளையும் ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்த தொடக்க நிகழ்விலே கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்கிற பேராதரவோடு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த மாநாட்டில் பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். தமிழகத்தில் சாதி மற்றும் தீண்டாமை போன்ற
சமூக கொடுமைகளுக்கு போராடி கொண்டிருக்கிற சக்திகள் என்று நாம் வரிசைப்படுத்த தொடங்கினால் முதலில் இடதுசாரிகளைத்தான் நாம் வரிசைப்படுத்த முடியும். இது இடதுசாரிகளின் அரங்கம் என்பதற்காக நான் சொல்லவில்லை. இடதுசாரிகளோடு நெருக்கமான இணக்கமான உறவு உருவாவதற்கு முந்தைய நிலையிலிருந்து தனிப்பட்ட நிகழ்வுகளில் விடுதலை சிறுத்தைகளின் மேடைகளில் கூட நான் இதை அழுத்தமாக பதிவு செய்தவன். ஏனென்றால் இந்த சமூகத்தில் உள்ள அடிப்படையான பிரச்சனைகளை அல்லது அடிப்படையான முரண்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய பார்வையும் அதற்காக மக்களை அணிதிரட்ட வேண்டிய தேவையையும் உணர்ந்திருக்கிற அரசியல் இயக்கங்கள் என்று சொன்னால் அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே இடதுசாரிகளோடு இணைந்து செயல்படுவது என்பது வலிந்து ஏற்படுத்திக் கொள்ளுகிற உறவல்ல, இயல்பாக அமைகிற உறவு. விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையிலான நட்பு அல்லது உறவு தேர்தலுக்கானதல்ல அல்லது தற்காலிகமானதல்ல அல்லது ஆதாயம் கருதி அல்ல. இது இந்த சமூகத்தின் தேவையாக இருக்கிறது, ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது. இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அல்லது இதர தலித் இயக்கங்களும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புரிதலோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் எல்லா தளங்களிலும் களங்களிலும் மனப்பூர்வமாக கைகோர்த்து நிற்கிறோம். அந்த உரிமையோடு தான் இந்த மாநாட்டில் நான் பங்கேற்க வேண்டும் என்று தோழர் சாமிவேல்ராஜ் அவர்களும் மகேந்திரன் அவர்களும் அழுத்தமாக வலியுறுத்தினார்கள். நானும் அந்த உரிமையோடு தான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சமூகத்தில் நிலவக்கூடிய முரண்பாடுகளை புரிந்து கொள்வதில் தான் இன்னும் சிக்கல்கள் இருக்கின்றன. அரசியல் இயக்கங்கள் இருக்கலாம், சமூக இயக்கங்கள் இருக்கலாம், மனித உரிமை அமைப்புகள் இருக்கலாம், மகளிர் இயக்கங்கள் இருக்கலாம். இப்படி பல்வேறு கட்சி சார்ந்த கட்சி சாராத இயக்கங்கள் இருந்தாலும் இவைகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் இந்த சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்வதிலும் இந்த சமூக கட்டமைப்பில் நிலவுகிற முரண்பாடுகளை அடையாளம் காண்பதிலும் தான் சிக்கல் வருகிறது. அடிப்படையான முரண்பாடுகள் எவை, முதன்மையான முரண்பாடுகள் எவை, இதை அடையாளப்படுத்தி அதில் முன்னுரிமை எதற்கு வழங்க வேண்டும் என்கிற பார்வையையும் பெற்றால்தான் இணைந்து செயல்பட முடியும். இல்லை என்றால் இணைந்து செயல்பட முடியாது. அடிப்படையான முரண்பாடுகள் the basic conflicts and contradictions என்று சொல்லுவோம், அது எப்போதுமே இருக்கக்கூடியது. முதன்மையான முரண்பாடுகள் அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப பிரச்சனைகளுக்கு ஏற்ப அது வரிசை மாறும். பிரைமரி கான்ட்ராடிக்ஷன்ஸ், இந்த நேரத்தில் இன்றைய சூழலில் எதை முதன்மையாக பார்க்க வேண்டும், எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான். ஆகவே இதை கையாளுவதில்தான் இயக்கங்களுக்கு இடையிலே இடைவெளியும் அல்லது பிரச்சனைகளும் உருவாகின்றன. நட்பு ஏற்படுவதிலே சிக்கல் ஏற்படுகிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையில் இடைவெளி இல்லாத ஒரு உறவை உருவாக்கிக் கொள்ள முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் சமூகத்தில் நிலவுகிற அடிப்படை முரண்பாடுகளையும் முதன்மை முரண்பாடுகளையும் இரண்டு இயக்கங்களும் சரியாக புரிந்து கொள்கின்றன, ஒரே அலைவேகத்தில் புரிந்து கொள்கின்றன என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்த பார்வை வலதுசாரி இயக்கங்களுக்கு உண்டா என்றால் இப்படி ஒரு பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. இந்த சமூகத்தில் சாதி ஒழிய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம், சாதி ஒழிய வேண்டுமா என்று கேள்வி எழுப்புகிறவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஏன் சாதி ஒழிய வேண்டும், ஏன் தீண்டாமை ஒழிய வேண்டும், இது சமூகத்தில் இருக்கிற இயல்பான ஒரு இருப்பு தானே, இது மும்மை மறுமை
போன்ற விளைச்சல்கள் தானே, முற்பிறவியில் செய்த பாவம் அல்லது கர்ம வினைதான் இப்பிறவியில் நாம் எதிர்கொள்கிற அனைத்தும் என்று கருதக்கூடியவர்கள், நம்பக்கூடியவர்கள் சாதி அமைப்பை அங்கீகரிக்கிறவர்கள். இந்த சாதி அமைப்பை அங்கீகரிக்கிற பார்வை பெரும்பான்மையானவர்களிடம் இருக்கிறது. ஏன் சாதி அமைப்பை தூக்கி எறிய வேண்டும்? இது மிகவும் சரியாகத்தானே இருக்கிறது. இது நல்ல ஒரு நல்லிணக்கமான சமூக கட்டமைப்பை தானே உருவாக்கி இருக்கிறது என்று வாதாடக்கூடியவர்களும் இங்கே பெரும்பான்மையாகவே இருக்கிறார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை போலவே இந்த சாதி அமைப்பை வெறுக்கக்கூடியவர்கள் எல்லா தரப்பிலும் இருப்பார்கள் என்று. உண்மையில் சமூக யதார்த்தம் அப்படி இல்லை, அவ்வாறு இல்லை. ஆகவே இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை இன்னும் நாம் வேகமாக எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சாதி பிரச்சனைகளை அதிகம் விவாதிப்பது, சாதி அடிப்படையிலான முரண்பாடுகளை அதிகம் எதிர்கொள்வது ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களாகவே இருக்கிறோம். ஆகவே சாதியை பற்றி பெரிய அளவில் இன்னும் பொது விவாதம் நடத்தப்படவில்லை. சாதி நமக்குள்ளாக இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் பேசிக் கொள்கிறோம், ஆனால் அது வலதுசாரிகளிடம் போய் சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. இந்த சமூக அமைப்பை நியாயப்படுத்துவர்களிடம் போய் இப்படி ஒரு விவாதம் நடைபெறுகிறது என்பது போய் சேர்ந்திருக்கிறதா என்றால் மிக மிக சொற்பமான அளவில் தான் போய் சேர்ந்திருக்கிறது. தீண்டாமை ஒழிய வேண்டும் என்பதற்காக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் சாதி ஒழிய வேண்டும். சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு வேறு வேறு அல்ல. இது ஒரு குறுகிய கால இலக்கு, அது நீண்ட கால இலக்கு. சாதி ஒழிப்பு என்பது ஒரு நீண்ட கால இலக்கு, தீண்டாமை ஒழிப்பு என்பது ஒரு குறுகிய கால இலக்கு, ஒரு குறுகிய கால செயல் திட்டம். இதற்கான விழிப்புணர்வை உருவாக்கினால் போதும். தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை, எப்படி தீண்டாமையை நாம் ஒழிப்பது, அதற்கான தேவை என்ன, அதற்கான வரலாற்று பின்னணி என்ன, இவற்றையெல்லாம் மக்களிடத்திலே எடுத்துச் செல்வதற்கு ஒரு பொது விவாதமாக இதை மாற்ற வேண்டிய தேவை எழுந்துள்ளது. பொது நீரோட்டத்தில், பொது அரங்கத்தில் சாதி குறித்த பொது விவாதம், வெளிப்படையான விவாதம், விரிவான விவாதம், ஒரு நீண்ட உரையாடல் தேவைப்படுகிறது. இல்லை என்றால் எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் நமக்குள்ளேயே இந்த விவாதம் நடைபெற்று சுருங்கி போய்விடும். இன்றைக்கு ஊடக வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த காலச்சூழலில் இது தொடர்பான உரையாடல் இப்போது விரிவடைந்து வருகிறது. இப்போது அனைத்து தரப்பினரும் இதை பற்றி செவிமடுக்க தொடங்கியிருக்கிறார்கள், இது குறித்து கவனிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மாற்று கருத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இந்த காலச்சூழலில் வளர்ந்து வருகிறது. ஆகவே இதுதான் சரியான தருணம் நாம் இணைந்து செயல்படுவதற்கும், தீவிரமாக செயல்படுவதற்கும், மிக இணக்கமாக நின்று தொடர்ந்து செயல்படுவதற்கும் ஒரு சரியான தருணமாக இதை நான் பார்க்கிறேன். இதற்கு அடிப்படையாக ஒரு கருத்தியல் இருக்கிறது அல்லது கோட்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு கோட்பாட்டு பின்னணி உண்டு. ஒரு இயக்கம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு கோட்பாட்டு பின்னணி உண்டு. ஒரு போராட்டம் நிகழ்கிறது என்றால் அதற்கு ஒரு கோட்பாட்டு பின்னணி உண்டு. ஒரு தனி மனிதன் இயங்குகிறான் என்றால் அவன் அறிந்தோ அறியாமலோ அவன் உள்வாங்கிய ஒரு கோட்பாட்டு பின்னணி உண்டு. ஆகவே எல்லாவற்றிலுமே ஒரு கோட்பாட்டு பின்னணி இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அப்படி என்றால் சாதி இங்கே எப்படி உருவானது, சாதி எப்படி வளர்க்கப்பட்டது, சாதி எப்படி கட்டி காப்பாற்றப்படுகிறது, சாதி எப்படி இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அல்லது தலைமுறைகள் தொடர்ச்சியாக வலிமையோடு இயங்குகிறது, இதை ஏன் காலத்தாலும் கூட மாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய உடையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது, நடையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது, மொழியில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, நம்முடைய பேச்சில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த சமூக அமைப்புக்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய
இந்த சாதிய கட்டமைப்பில் எந்த மாற்றமும் நிகழாமல் இருக்கிறதே, இது ஏன் என்கிற கேள்வியை நாம் முன்வைக்கிற போது மறுபடியும் அதற்கான கோட்பாட்டு பின்னணியை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். எனவே இதற்கான கோட்பாட்டு பின்னணி என்ன? சனாதனம் என்பதுதான், சனாதனம் என்பதுதான். அதை இன்றைய மொழியில் நாம் இந்துத்துவம் என்கிறோம் அல்லது பார்ப்பனியம் என்கிறோம். இன்றைய மொழியில் வலதுசாரிகள் இன்னும் அதை சனாதனம் என்று அழைக்கிறார்கள், அவர்கள் அதை இந்துத்துவம் என்று அழைப்பதில்லை. ஏனென்றால் சனாதனம் உருவாத காலத்தில் இந்துத்துவம் என்ற அடையாளமே கிடையாது. சனாதனம் ஒரு கோட்பாடாக இங்கே முன்வைக்கப்பட்ட போது அல்லது பரப்பப்பட்ட போது அல்லது ஆட்சியாளர்களின் துணையோடு மக்களிடத்திலே அதை கொண்டு போய் இறுக்கமாக நிலைநாட்டிய போது இந்துத்துவம் என்கிற கோட்பாடு கிடையாது, அந்த சொல்லாடல் கிடையாது, அந்த அடையாளம் கிடையாது, இந்து என்கிற மதமும் கிடையாது. கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் இந்து மதம் என்று ஒரு மதம் கிடையாது. கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் சனாதனம் இருந்தது, பௌத்தம் இருந்த காலத்தில் சனாதனம் இருந்தது, சமணம் இருந்த காலத்தில் சனாதனம் இருந்தது. சமத்துவத்தை பேசுவதற்காக தோன்றிய கருத்தியல் தான் பௌத்தம், சமத்துவத்தை பரப்புவதற்காக தோன்றிய கருத்தியல் தான் சமணம். இந்த இரண்டுமே சமத்துவத்தை பேசக்கூடிய கருத்தியல். ஏன் இது உருவானது என்றால் சனாதனத்திற்கு மாற்றாக உருவானது அல்லது சனாதனத்திற்கு எதிராக உருவானது. எனவே இந்த கருத்தியல் தோன்றிய காலத்திலேயே சனாதனம் இருந்தது என்றால் சனாதனத்தினுடைய ஆன்மா எது, அதனுடைய உண்மையான உயிர் நாடி எது என்றால், சனாதனத்தின் உயிர் நாடி எது என்றால் மனிதர்களின் பிறப்பின் அடிப்படையில் உயர்வுத்தாழ்வு உண்டு என்பதுதான். ஒரு மனிதன் பிறப்பால் உயர்ந்தவனாகிறான், இன்னொரு மனிதன் பிறப்பால் தாழ்ந்தவனாக பிறக்கிறான். ஆகவே பிறப்பால் ஆண் மேலானவன், பிறப்பால் பெண் கீழானவள், இது சனாதனம். ஆகவே ஆணையும் பெண்ணையும் கூட உயர்வு தாழ்வு என்கிற கட்டமைப்பிலே நிறுத்தி மனிதர்களில் ஆண்களிலும் கூட பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பால் தாழ்ந்தவன் என்கிற ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்க முடிந்ததற்கு ஒரு கருத்தியல் பின்னணி அல்லது கோட்பாட்டு பின்னணி உண்டு. அதுதான் சனாதனம் என்கிற கோட்பாடு, அதுதான் சனாதனம் என்கிற கருத்தியல். எனவே இந்த சனாதனத்தை எதிர்த்து மக்களிடையே நாம் வெகுவான பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வெளிப்படையாக சனாதனத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிற போது சனாதனத்தை காக்கிற சக்திகள் நமக்கு எதிராக திரும்புவார்கள். அதை காப்பாற்றுகிற சக்திகள் யார், சனாதன சக்திகள் யார், அதனால் பயன்பெறக்கூடியவர்கள், அதனால் மதிப்பை பெறக்கூடியவர்கள், அதனால் அதிகாரத்தை நுகரக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் சனாதன சக்திகள். இன்றைக்கு மிக வெளிப்படையாக நம்மால் அடையாளம் காண முடியும் சனாதன சக்திகளாக விளங்கக்கூடியவர்கள் யார் யார், சனாதனிகள் யார். சாதி ஒழிகை என்று சொல்ல மனமில்லாதவர்கள் சனாதனிகள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்துக்கு உடன்பாடு இல்லாத யாராயிருந்தாலும் சனாதனிகள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் சனாதனிகள் என்று நாம் நம்பிவிட முடியாது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டும் சனாதன சக்திகள் என்று இல்லை. சன் பரிவார் என்கிற ஆர்எஸ்எஸ் அந்த குடும்பம், பரிவார் என்றால் குடும்பம், அந்த குடும்ப அமைப்புகள் மட்டும் சனாதன சக்திகள் அல்ல. அதை தாண்டி வெவ்வேறு அடையாளங்களோடு, அரசியல் அடையாளங்களோடு, சமூக அடையாளங்களோடு இருக்கக்கூடியவர்களும் அந்த கருத்தியலை, கோட்பாட்டை தங்களை அறியாமலேயே உள்வாங்கி அதன்படி இயங்கக்கூடிய அனைவருமே சனாதன சக்திகள் தான். சாதி ஒழிப்பில் உடன்பாடு இல்லாதவர்கள் சனாதனிகள், தீண்டாமை ஒழிப்பில் உடன்பாடு இல்லாதவர்கள் சனாதனிகள், சேரு வேறு ஊர் வேறு என்று நம்புகிறவர்கள் சனாதனிகள், ஆணும் பெண்ணும் சமமில்லை என்று சொல்லுகிறவர்கள் சனாதனிகள், முன்பிறவை உண்டு அடுத்த பிறவை உண்டு என்று நம்புகிறவர்கள் சனாதனிகள், சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது, ஒரே சாதிக்குள் ஒரே குலத்திற்குள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சாதி தூய்மையை காப்பாற்றுகிறவர்கள் சனாதனிகள். அவங்க டிக்ளேர்ட் சனாதன் சோர்சஸ் இல்லை,
தங்களை தாங்களே அறிவித்துக் கொண்ட சனாதன சக்திகள் இல்லை, ஆனாலும் சனாதனிகள் தான், ஆனாலும் சனாதனிகள் தான். நாம் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கிற ஒன்றை அடையாளப்படுத்துகிறோம், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதர் பேக்வர்ட் கிளாசஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ். அதர் பேக்வர்ட் கிளாசஸ், அவங்க பிராமின் கிடையாது, அவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது, அவர்கள் நமக்கான ஜனநாயக சக்திகள் என்று நாம் நம்புகிறோம். இந்த இடத்தில் தான் ஒரு குழப்பம் இருக்கிறது. கருத்தியல் ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக அடையாளம் காண்பதிலே சிக்கல் இருப்பது இங்கேதான். பார்ப்பனர்கள் உட்படுத்தப்பட்ட உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் வெளிப்படையான சனாதன சக்திகள், RSS உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகளில் இருப்பவர்கள் வெளிப்படையான சனாதன சக்திகள், ஆனால் ஓபிசி என்கிற வரையறைக்கு வரக்கூடியவர்கள், நான் பிராமின்ஸ், பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்ற அடிப்படையில நாம் அவர்களை என்னவாக அடையாளம் காண்கிறோம்? அவர்கள் என்ன கருத்தியலை உள்வாங்கியிருக்கிறார்கள்? என்ன கோட்பாட்டை அவர்கள் பின்பற்றுகிறார்கள்? இதை இன்னும் இன்னும் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு வெளிப்படையான உரையாடலை நிகழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்தில் பாட்டாளி வர்க்க ஒற்றுமை சிதைந்துவிடக்கூடாது என்கிற காரணத்தினால், உழைக்கும் மக்களுக்கு இடையிலே ஒற்றுமை சிதைந்துவிடக்கூடாது என்கிற காரணத்தினால், சாதி பிரச்சனைகளை வெளிப்படையாக நாம் விவாதிக்க கூடாது என்கிற ஒரு அச்சத்தை கொண்டிருக்கிறோம். சாதி பிரச்சனைகளை வெளிப்படையாக விவாதித்தால், தலித்துகளுக்காக நாம் சாதகமாக நின்று போராடினால், தலித் அல்லாத இதர ஜனநாயக சக்திகளாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இந்த களத்தில் இருந்து பின்வாங்கிவிட்டால் என்ன ஆகுமோ என்கிற அச்சம் இயல்பானதுதான். ஆனால் அந்த அச்சத்தையும் தகர்த்துவிட்டு உங்களுக்கு இடதுசாரிகள் நிலைப்படையாக செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அதே போல ஒரு அமைப்பு. இன்றைக்கு வெளிப்படையாக உத்தமரத்தில் தலித்துகளின் பக்கம் நிற்போம், வெளிப்படையாக ஆணவ படுகொலைகளை எதிர்ப்போம், வெளிப்படையாக சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிப்போம், வெளிப்படையாக தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று களப்பணி ஆற்றுவோம், கருத்தரங்குகளை நடத்துவோம், மாநாடுகளை நடத்துவோம் என்று இன்றைக்கு இடதுசாரிகள் முன்னோக்கிய திசைவெளியில அடியெடுத்து வைத்திருப்பதன் விளைவாகத்தான் இந்த சாதி பற்றிய உரையாடல் இன்றைக்கு வெளிப்படையான ஒரு உரையாடலாக மாறியிருக்கிறது. தலித்துகள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால், தலித்துகள் மட்டுமே போராடி கொண்டிருந்தால், தலித்துகள் மட்டுமே பேரணி நடத்தி கொண்டிருந்தால் அது எப்போதும் போல இருட்டுக்குள்ளே கிடந்திருக்கும். அதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். அருந்ததியர் இடஒதுக்கீடு குறித்து அருந்ததியர்களே போராடி கொண்டிருந்த காலம் உண்டு, இருந்தது. அருந்ததியர் இடஒதுக்கீடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் போராடியது உண்டு. ஆனால் அது எங்கோ கிணற்றுக்குள் இருந்து பேசுகிற குரலை போல் யாருக்கும் கேட்காத குரலாக இருந்தது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையாக அதை பேச தொடங்கிய பிறகு, தோழர் என் வரதராஜன் அவர்கள் அது குறித்து வெளிப்படையாக பேச தொடங்கிய பிறகு, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அச்சப்பட தொடங்கினார்கள். நானே அதற்கு ஒரு சாட்சியம். அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு நாள் என்னை அழைத்தார். நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அவரை போய் சந்தித்தோம். அப்போது அருந்ததிய இடஒதுக்கீடு சம்பந்தமாக உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டார். உடனே நான் சொன்னேன், அந்த கோரிக்கை ஜனநாயக பூர்வமானது, நியாயமானது, அதை பரிசீலிக்க வேண்டும் ஐயா என்று நான் சொன்னேன். அடுத்தவர் எழுப்பிய கேள்வி, தோழர் என் வரதராஜன் அவர்கள் 6% வேண்டும் என்று கேட்கிறாரே, அது சரியா என்று கேட்டார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கும். இது நாம் வெளிப்படையாக பேச வேண்டிய ஒன்று. சில பேர் விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் அருந்ததிய இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் என்று திட்டமிட்டு அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெறுமென நம் மீது வைத்திருக்கிற காய்ப்புணர்ச்சியின் அடிப்படையால் அல்லது விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத காரணத்தால், சகித்துக் கொள்ள முடியாத காரணத்தினால் அபாண்டமான பழியை தூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலையிலும்
அருந்ததியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுத்ததே கிடையாது. அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை எந்த சூழலிலும் எதிர்த்து கருத்து சொன்னதில்லை. ஒரு நாள் கூட என்னோடு அது பற்றி உரையாடாதவர்கள் எல்லாம் அது குறித்து தவறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆக தோழர் என் வரதராஜன் அவர்கள் இப்படி ஒரு கோரிக்கை எழுப்பிய காரணத்தால் தான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருந்த தலைவர் கலைஞருக்கு அது ஒரு அசைவை தந்தது. அதற்கு முன்பும் திருமாவளவன் பேசியிருக்கிறான், அதற்கு முன்பும் அருந்துவீர் அமைப்புகள் பேசியிருக்கின்றன, அதற்கு முன்பும் பல பேரணிகள் நடந்திருக்கின்றன, மாநாடுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் அது ஒரு பொதுவெளியிலே ஒரு பொதுவான மைய நீரோட்ட களத்தில் ஒரு உரையாடலாக அது எப்போது மாறியது என்றால் இடதுசாரிகள் கையில் எடுத்த பிறகுதான் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போ ஏன் வரதராஜன் அவர்கள் இப்படி ஒரு கோரிக்கை எழுப்புகிறாரே என்றதும் நான் பதில் சொல்லாமல் தயங்கி என்ன சொல்லுவது என்று சில நொடிகள் தேங்கி நின்றேன். அப்போது அவரே சொன்னார், கலைஞரே சொன்னார், இது தொடர்பாக நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம் என்று கருதுகிறேன். எல்லோரையும் கருத்து கேட்டு அதன் பிறகு முடிவு செய்யலாம், தாராளமாக செய்யுங்கள், அது அவசியமானது என்று நான் சொன்னேன். அதன் அடிப்படையில் தான் தலைவர் கலைஞருடைய தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அருந்தியர் இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு உரையாடல் நடந்தது. அனைத்து கட்சி பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. பிறகு அவர்களுக்கு என்று இன்றைக்கு ஒரு தனி ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடாக கோரிக்கை ஆறாக இருந்தாலும் அதில் 50 விழுக்காடாவது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எதற்காக நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இப்படி சாதி தொடர்பான பிரச்சனைகள் பொது விவாதத்திற்கு வர வேண்டும், வெளிப்படையான உரையாடலுக்கு வர வேண்டும், பொது நீரோட்டத்தில் அது இடம்பெற வேண்டும். தலித் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் அது செக்டேரியன் பாலிடிக்ஸ் என்று ஆகிவிடுகிறது. ஒரு செக்டேரியன் அப்ரோச், தலித் அமைப்பு கேட்கிறாங்க, ஆனால் அப்படிதான் கேட்பாங்க, விடுங்க. மார்க்சிஸ்ட் கேட்கிறார்கள், அதை புறந்தள்ள முடியாது. ஏன்னா இது இது வந்து மைய நீரோட்டத்தில் இருக்கிற அமைப்பு, தேசிய அளவிலான அமைப்பு, நீண்ட காலமாக பொது நீரோட்டத்தில் இருக்கிற அமைப்பு, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பின்தங்கியவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு வரலாற்று பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. ஆகவே பொது நீரோட்டத்திலே நின்று அதை பேசுகிற போது அது பொது விவாதமாக மாறுகிறது. இதை போல இன்னும் இதை பொது விவாதத்தை நோக்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டுமானால் மார்க்சிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய அளவில் இதை நாம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநாடுகளில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானம், இதை போன்ற துணைநிலை அமைப்புகளில் தீட்டப்படுகிற நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள், இவையெல்லாம் வெறும் ஆவணங்களாக போய்விடுவதில்லை. இவை ஆளும் வலதுசாரிகளை சிந்திக்க வைக்கிற, பரிசீலிக்க வைக்கிற, அவர்களுக்கிடையில் ஒரு உரையாடலை நிகழ்த்து வைக்கிற ஆற்றல் பெற்றவை என்பதை மறந்துவிடக்கூடாது. விடுதலை சிறுத்தைகளின் அரங்கத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கலாம், ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரங்கத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் அப்படி திறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அவ்வளவு எளிதாக அதை புறந்தள்ளிவிட முடியாது. ஊடகங்களில் பதிவாகாமல் இருக்கலாம், ஆனால் ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை கவனமாக உற்று நோக்குகிறார்கள், அதை படிக்கிறார்கள், பரிசீலிக்கிறார்கள். இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன், பஞ்சமி நில வீட்டு போராட்டம் என்பது 95 என்ற காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதற்கென்று பல தலித் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பஞ்சமி நில மீட்பு இயக்கத்தை உருவாக்கினோம். விடுதலை சிறுத்தைகளும் அதில் ஒரு அங்கம். பேரணி நடந்தது, துப்பாக்கிச் சூடு நடந்தது, ஜான் தாமஸ் ஏழுமலை உயிர் பலியானார்கள், காரணையிலே அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டது, தொடர்ச்சியான இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது. கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரையிலும் கூட நடைபயணம், ஊர்தி பயணம் என்றெல்லாம் பெரும் பிரச்சார இயக்கம், பரப்புரை இயக்கம் நடந்தது. அப்போதெல்லாம் ஆளும் வர்க்கத்தை சார்ந்த யாரும் திமுகவோ அதிமுகவோ அல்லது கலைஞரோ ஜெயலலிதா அம்மையாரோ அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆங்காங்கே பஞ்சமி நிலங்களை மீட்க வேண்டும் என்று போராட்டம் தொடங்கிய பிறகு சிறுதாவூர் பங்களாவை மீட்க வேண்டும், அதற்கென்று தனியே ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த பிறகு நாங்கள் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் எங்கள் மாநாட்டு மேடையில் அறிவித்தார், பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு தனியே ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்று மாரிமுத்து ஆணையத்தை அறிவித்தார். ஆகவே இந்த இடத்தில் நான் என்ன உணர்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளை பொது நீரோட்டத்தில் இயங்கக்கூடிய உங்களை போன்றவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை போன்றவர்கள் தொடுகிற போதுதான், அதை விவாதிக்கிற போதுதான் அது மிகப்பெரும் ஆற்றல் வாய்ந்ததாக மாறுகிறது, மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில்தான் இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள் எத்தகைய உறவை பேண வேண்டும், எப்படி இடைவெளி இல்லாமல் இணக்கமாக பயணிக்க வேண்டும் என்பது குறித்து ஆழ்ந்து சிந்திக்கிறோம், மனமுழந்து கைகோர்த்து நிற்கிறோம். 2016 உருவான மக்கள் நல கூட்டணி என்பதும் அத்தகைய புரிதலில் இருந்து உருவானதுதான். வெற்றி பெற இயலாமல் போயிருக்கலாம், ஆனால் தமிழக அரசியலில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் 10 பேரை வைத்து ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் கூட அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது, நான் அப்படி ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். 2004 விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், இன்னும் ஒரு சில அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கினோம், அதற்கு மக்கள் கூட்டணி என்றுதான் பெயர் சூட்டினோம். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இடதுசாரிகள் இடம்பெற்ற மக்கள் நல கூட்டணி தமிழக அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதையெல்லாம் நான் வெளிப்படையாகவே பகிர்ந்து கொள்கிறேன், மனம் திறந்து பேசுகிறேன். இடதுசாரிகள் இடம்பெறாமல் அப்படி ஒரு அணி உருவாகி இருக்குமா என்றால் உருவாகி இருக்காது, உருவாகி இருந்தாலும் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது. அந்த வகையில்தான் இடதுசாரிகளும் அம்பேத்கரியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் இங்கே இணைந்து நின்று சனாதனத்தை எதிர்த்து போர்க்குரல் எழுப்ப வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் உருவாகி இருக்கிறது. நம்மை சூழ்ந்திருக்கிற பெரும் தீங்கு சனாதனம் என்கிற கருத்தியல் தான், மிகப்பெரும் ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது, உள்ளபடியே நெஞ்சி பதறுகிறது. அறுதி பெரும்பான்மை பலத்தோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது. எடுத்தேன் கவித்தேன் என்று எதேச்சதிகாரமான அறிவிப்புகளை நரேந்திர மோடியால் அறிவிக்க முடிகிறது. நாடாளுமன்றத்தின் கடைசி நாள் அன்று ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பான மசோதாவை கொண்டு வந்து ஒரே நாளில் அறிமுகப்படுத்தி அன்றைக்கே விவாதம் நடத்தி அன்றைக்கே நிறைவேற்றி மாநிலங்களவையில் அடுத்த நாள் மக்களவைக்கு கொண்டு வந்து உடனடியாக அதை நிறைவேற்றி அன்றைக்கே நாடாளுமன்றம் முடிந்தது என்று அறிவித்துவிட்டு கலைந்து போகிறார்கள். எவ்வளவு கொடூரமான ஒரு தாக்குதல், ஜனநாயகத்திற்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக. அருமை தோழர்களே, RSS உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகளின் நீண்டகால கனவு திட்டம் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான காலமாக இந்த 5 காலத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். முதலின் கனவு திட்டம் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்புரிமையை ரத்து செய்ய வேண்டும், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், இந்தியா பாரத் என்கிற பெயரை மாற்றிவிட்டு இந்து ராஷ்டிரம் அல்லது இந்துஸ்தான் என்று இந்த தேசத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும், ராமர் கோவிலை கட்டியே தீர வேண்டும், இந்தி என்கிற ஒரு மொழியே இந்தியா முழுவதும் பேசக்கூடிய மொழியாக மாற வேண்டும், இந்து மதம்தான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரே மதம், ஒற்றை மதம், அந்த அடிப்படையில் ஒற்றை கலாச்சாரம் இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும். இதுவெல்லாம் RSS உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகளின் நீண்டகால கனவு திட்டங்கள். இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழலை அமைத்துக் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு நாம் கொடுத்திருந்த வாக்குறுதிகளை எல்லாம்
காலில் போட்டு விதைத்துவிட்டு அந்த மக்களுக்கு மாபெரும் வரலாற்று துரோகத்தை இழைத்திருக்கிறார். இது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிற துரோகம். ஒரு ஜனநாயக படுகொலை, வெளி விவகாரம், தகவல் தொடர்பு, ராணுவம் என்கிற மூன்று தளங்களிலான அதிகாரம் மட்டும்தான் இந்திய அரசுக்கு உண்டு. மற்றபடி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு சட்டம் உண்டு. இதில் வேறு எந்த அடிப்படையிலும் இந்தியா தலையிடக்கூடாது என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் தான் அருமை தோழர்களே இந்தியாவோடு ஜம்மு காஷ்மீர் இணைவதற்கு உடன்பட்டது. தமிழ்நாட்டை போல அது இணையவில்லை, உத்தரப்பிரதேசத்தை போல ஒரு அங்கமாக இணையவில்லை, குஜராத்தை போல இந்தியாவோடு அது ஒரு அங்கமாக இணையவில்லை. ஒரு நிபந்தனையோடு தான் இணைந்தது. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் நாமும் 370 35A என்கிற உறுப்பையும் நமது அரசியலமைப்பு சட்டத்திற்குள்ளே உருவாக்கி கொண்டோம். ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு சட்டம் உண்டு. தனி அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது என்றால் அது ஒரு தனி நாடு என்றுதான் பொருள். ஆகவே நாம் இயற்றுகிற சட்டங்கள் எல்லாம் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஆக்கிரமிப்பு போக்குவது. நாம் நமக்காகத்தான் சட்டத்தை உருவாக்கி கொண்டோம், எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த சட்டங்களை எல்லாம் அங்கே நடைமுறைப்படுத்த முடியாமல் போனதற்கு 370 தான் காரணம் என்று சொல்லுவதை போன்ற ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. 370 35A நாம் புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர அவருக்கு சிறப்புரிமை தருவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. இந்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இப்படி ஒரு சிறப்பு உரிமை அவனுக்கு இருக்கிறது, இப்படி ஒரு சிறப்பு அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது, வெளியிலே இருக்கிற யாரும் போய் அந்த நிலகுலத்தை வாங்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய பார்வைக்காக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இதனால்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி அடையவில்லை என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு அவதூறு. இதை எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் கொடுத்த வாக்குறுதியை மீறி வரலாற்று உண்மைகளை எல்லாம் மூடி மறைத்துவிட்டு அந்த மக்களின் சுயமான தன்னாட்சி அதிகாரத்தை எல்லாம் பறித்துக் கொள்கிற வகையில் ஆக்கிரமிப்பு யுத்தத்தை இன்றைக்கு மோடி நடத்தி காட்டியிருக்கிறார் என்றால், இது இந்தியாவின் நலன்களை கருத்தில் கொண்டல்ல, சங்பரிவார் அமைப்பின் நீண்டகால கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக. ஏற்கனவே அவர்கள் ஒரு அஜெண்டா வைத்திருந்தார்கள், அதை ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன அதிரடி அறிவிப்புகளை செய்வார்கள் என்று தெரியவில்லை. அவ்வளவு வலிமையான ஒரு சக்தியாக இன்றைக்கு போய் சனாதன சக்திகள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு சுதந்திர நாள் உரை, முப்படைகளுக்கும் தனி தளபதியை அமைக்கப் போகிறோம் என்கிறார். அதற்கான தேவை என்ன வந்தது? அரசியலமைப்பு சட்டம் அதற்கான ஒரே தளபதியாக குடியரசுத் தலைவர் தான் என்று அங்கீகரித்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் என்ன செய்யாமல் இருந்துவிட்டார், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருந்துவிட்டார், அதனால் படையின் வலிமை சீர்குலைந்து விட்டது. எதற்காக தனி தளபதி தலைமை? ஏனென்றால் இதில் அனைத்திலுமே அவர்களின் சனாதன அரசியல் அடங்கியிருக்கிறது. அவர்கள் விரும்புகிற வகையில் படையை தம் கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் விரும்புகிறபடி இந்த தேசத்தை ஒற்றை ஆட்சி முறைக்கு கொண்டு வர வேண்டும். வெவ்வேறு ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கிறதுனாலதான் மாநிலங்களில் வந்து திமுக ஆட்சிக்கு வருது, அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆட்சிக்கு வருது, மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் ஆட்சிக்கு வராங்க. அதனால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மற்ற கட்சிகளின் எண்ணிக்கை தான் கூடும். அப்ப இந்தியா முழுவதும் மாநிலங்களை ஆளுவதும் மத்தியில் ஆளுவதும் ஒரே கட்சியாக இருக்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. பாரதிய ஜனதாதான் மத்தியிலும் ஆள வேண்டும், மாநிலங்களிலும் ஆள வேண்டும். அது சாத்தியமில்லை என்கிற போது அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்பது மோடியின் கனவு திட்டங்களில் ஒன்று. எதை வேண்டுமானாலும் மோடி இனி அறிவிப்பார். எப்படிப்பட்ட எதேச்சரிகாரமான முடிவையும் தாந்தோன்றித்தனமான முடிவையும் அவர் அறிவிப்பார். நான் கேட்கிறேன், இது எவ்வளவு பெரிய முக்கியமான முடிவு? அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்துதான் இதை செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு முடிவை கேபினெட்டில் பேச வேண்டும். ஆனால் இவரே தாண்டோம்பித்தனமாக சுதந்திர நாள் உரையிலே அறிவிக்கிறார். எப்படி டிமானிட்டைசேஷனை அறிவித்தாரோ அதே போல இதையும் அறிவிக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை இன்றைக்கு அவர்கள் பெற்றுவிட்டார்கள். காமன் சிவில் கோடு வந்தாலும் தடுக்க முடியாது. முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தார்கள், தடுக்க முடியவில்லை. என்ஐஏ சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து முன்பெல்லாம் ஒரு அமைப்பு தான் டெரரிஸ்ட் என்று முத்திரை குத்தப்பட இடம் கொடுத்தது அந்த சட்டம். இப்போது ஒரு இண்டிவிஜுவல் தனிநபரை கூட
டெரரிஸ்ட் என்று உத்தரவிட முடியும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. ஏன் என்றால் இன்டலெக்சுவல்ஸ் தனிப்பட்ட முறையிலே எந்த அமைப்பையும் சாராமல் இயங்குகிற போது அவர்களை எந்த அடிப்படையில என்னையே சட்டத்தின் அடிப்படையிலே விசாரிக்க முடியும், விசாரிக்க முடியாது. கௌரி லங்கேஷ், தபோல்கர் இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்களே, அவர்கள் தனிநபர்கள், பன்சாரிய தனிநபர், அவர்கள் எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், அவர்கள் எல்லாம் விசில் ப்ளோயர். இப்படிப்பட்ட இந்த அறிவு சார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்த அமைப்பையும் சாராமல் இருக்கிற போது அவர்களை என்ஐஏ சட்டத்தின்படி விசாரிக்க முடியாத நிலை இருக்கிற காரணத்தினால் ஒரு தனிநபரையும் டெரரிஸ்ட் என்று முத்திரை குத்த இடம் தரக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்மால் தடுக்க முடியவில்லை. ஆர்டிஐ சட்டத்தை நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்புகிறபடி கமிஷனரை நியமித்துக் கொள்ளலாம். எந்த நேரத்திலும் அந்த பதவியில் இருந்து ஒருவரை மாற்ற முடியும், புதிய ஆளை போட முடியும். ஆகவே அவர்களுக்கு எதிராக இருக்கிற அனைத்தையும் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். பலவீனமாக இருந்த அனைத்தையும் வலுப்படுத்திக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அதை வலிமைப்படுத்திக் கொண்டார்கள். என்ஐஏ வலிமைப்படுத்திக் கொண்டார்கள். ஆட்சியையே நீர்த்து போக செய்து விட்டார்கள். ஒரே நாளில் திடுமென லட்சக்கணக்கான துருப்புகளை கொண்டு போய் ஜம்மு காஷ்மீரிலே இறக்கி ஊரடங்கு உத்தரவு போட்டு முன்னாள் முதல்வர்களை வீட்டுச் சிறையில் அடைத்து வைத்து உலக தொடர்புகளில் இருந்து முற்றிலுமாக அதை துண்டித்து அங்கே மாநில தகுதியை நீக்கிவிட்டு 370-335 ரிவோகேஷன் செய்துவிட்டு ரிப்பீல் செய்துவிட்டு யூனியன் டெரிட்டரி பகுதிகளாக அறிவிக்க முடிகிறது. எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை இது! எதிர்கட்சிகளிடம் கலந்து பேசப்பட்டதா? ஆந்திராவை பிரிக்கிற போது யூபிஏ அரசாங்கம் இருந்த காலத்தில் எத்தனை முறை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அது குறித்த விரிவான விவாதம் நடந்தது, மிகப்பெரிய அளவில் உரையாடல் நடந்தது, அதன் பிறகுதானே அது பிரிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு என்ன அவர்கள் அணுகுமுறையை கையாண்டார்கள்? இதைத்தான் நடிகர் ரஜினிகாந்த் ராஜதந்திரம் என்று சொல்லுகிறார். சூது, சூழ்ச்சி, வஞ்சகம், இவற்றுக்கு பெயர் ராஜதந்திரம் என்றால் இதை எப்படி நாம் அங்கீகரிக்க முடியும்? அதற்கு கிருஷ்ணர், அர்ஜுனர் போன்றவற்றை எல்லாம் உதாரணம் காட்டுகிறார். மகாபாரதத்தில் வருகிற கிருஷ்ணன், அவருடைய பாத்திரமே சூது, சூழ்ச்சி, வஞ்சகம். அவர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நேர்மையாலாம் இருந்தா ஜெயிக்க முடியாது யுத்தத்துல, சூது செய்யணும், சூழ்ச்சி செய்யணும், வஞ்சகம் செய்யணும், எல்லா மரபுகளையும் மீற வேண்டும். சூரியனையே கொஞ்சம் லேட்டா மறைய வைப்பார், சன்செட்டையும் மாற்றுவார். பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக, பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவ்வளவு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா மரபுகளையும் அடித்து நொறுக்குகிற செயலை செய்யக்கூடியவர் தான் கிருஷ்ண பகவான். அப்ப இவர் யார சொல்றாரு? அமித்ஷாவை சொல்றாரா, மோடியை சொல்றாரான்னு தெரியல. யார் அர்ஜுனர்ங்கிறது தெரியல. என்ன அர்த்தம்னா, எதையும் செய்வோம், நாங்கள் நினைத்ததுதான் சட்டம். இந்த எதேச்ச விவகாரத்தை எப்படி முறியடிக்கப் போகிறோம்? இந்த சனாதன சக்திகளை எப்படி நீக்கப் போகிறோம்? இந்த சனாதன சக்திகளின் கைகளில் இருந்து ஆட்சி அதிகாரத்தை எப்படி நீக்கப் போகிறோம்? இந்த தேசத்தை எப்படி காப்பாற்றப் போகிறோம்? ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் எவ்வாறு காப்பாற்றப் போகிறோம்? இந்த கேள்விகளுக்கு இடையில் தான் சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு போன்றவையும் அடங்கி இருக்கிறது. ஆகவே அரசியல் களத்தில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட இந்த மகத்தான மாநாட்டில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று சொல்லி சாதியத்தை வேறுவிப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.